We see part number 17, 12th maths பார்த்துட்டுருக்கோம். Exercise 1.1 question number 12. Find the matrix A for which A கொடுத்துருக்கு, then இன்னொரு matrix கொடுத்து you are given another matrix. அதாவது இந்த matrix Aவையும் இந்த matrix multiply பண்ண இந்த answer வந்து வரணும் அப்படின்ட்டுருக்கு. அப்படி இருந்தால் ஏ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஏங்கிற அணியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஏங்கிற அணியை சம் பிக்யூஆர்எஸ் அப்படின்னு சொல்லி நம்மளா அது நேம் கொடுத்து எடுத்துக்கிறோம். ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட் பிக்யூஆர்எஸ். இப்போது இந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிட்டோம், பிக்யூஆர்எஸ் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். யூஸ்வலாக நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் இல்லையா, அந்த மெத்தடில் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம்னு எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் வி ஆர் ஈக்குவேட்டிங் ஃபஸ்ட் எலிமெண்ட்டை ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு, தென் செகண்ட் எலிமெண்ட்டுக்கு ஈக்குவல் பண்ண முடியா, அந்த மாதிரி ஈக்குவல் பண்ணிவிட்டு பை சால்விங் 1 and 2 இங்கே கீழே வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி தான், நீங்களே சால்வ் பண்ணிடலாம். சரி, எதுக்கும் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ வி ஆர் கெட்டிங் த பி வேல்யூ ஆஸ் 3 அண்ட் கியூ வேல்யூ ஆஸ் 1. பி ஈக்குவல் டு 3 அண்டு கியூ ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம எது எடுக்கலாம், இந்த தேர்ட் எலிமெண்ட்டை 7 இந்த ஃபோர்த் எலிமெண்ட்டை இந்த 7 ஈக்குவல் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர் அண்டு எஸ். ஸோ ஆர் எஸ்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சின்னா இதே மெத்தடில் கண்டுபிடிச்சின்னா யூ கேன் ஆர் ஈக்குவல் டு 1 அண்ட் எஸ் ஈக்குவல் டு -2. கண்டுபிடிச்ச ஆன்சரை அந்த ஏ அன்னோன் நம்ம ஏற்கனவே எழுதியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 13. யூ ஆர் கிவன் ஏ பி அண்ட் சி அண்ட் யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஏ மேட்ரிக்ஸ் எக்ஸ் சச் தட் ஏ எக்ஸ் பி ஈக்குவல் டு சி. அதாவது எக்ஸுங்கிற அணியை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் என்ற அணி, இந்த அணியை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, ஏஎக்ஸ் பி ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ எக்ஸ் நமக்கு தெரியாது, அப்போ போன சம் மாதிரியே இதை பிக்யூஆர்எஸ் அப்படின்னு சொல்லி வச்சிடலாம். ஸோ இப்போ இது வந்து நமக்கு கொடுத்துருக்குற கண்டிஷன், ஏஎக்ஸ் பி ஈக்குவல் டு சி அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, போஸ்ட் மல்டிப்ளை பை ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸால் ரெண்டு சைடும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். லாஸ்ட் சம் கூட இதே மெத்தடில் நம்ம செய்யலாம். அப்போ ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ நமக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும், ஐ அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கு பதிலாக ஐன்னு போட்டுறோம். இதை இது வந்து அப்படியே இருக்கும். ஸோ ஐ இன்ட்டு சம்திங் சேம். ஸோ இது அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஐ வந்து விட்டுருவோம். விட்டுட்டு எக்ஸ் இன்ட்டு பி அப்படின்னு எழுதிக்கிறோம். எக்ஸுங்கிறது தான் அந்த மேட்ரிக்ஸ், அந்த அணியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, மல்டிப்ளை பை பி இன்வர்ஸ் ஆன் போத் சைடு. ஸோ இது அது வந்து போஸ்ட் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ வந்து சாரி, ப்ரீ மல்டிப்ளை போஸ்ட் மல்டிப்ளை அதெல்லாம் எதுவும் எழுத வேண்டாம், உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஜஸ்ட்டு பிக்கு பக்கத்தில் நம்ம பி இன்வர்ஸ் போடுறோம். அதே மாதிரி இந்த சைடு பி இன்வர்ஸ் போட்டால் இந்த சைடு நம்ம பி இன்வர்ஸ் போடணும். ஸோ ஸோ தட் நம்ம பியும் பி இன்வர்ஸும் ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும், ஐ அப்படின்னு மாறிடும். ஸோ ஐன்னு எழுதிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அந்த ஐ கேன்சல் ஆகிட்டு நமக்கு எக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இதில் நீ கவனமாக வச்சுக்கிறது, இந்த இடத்துல பி இன்வர்ஸ் போடுறப்போ நம்ம இந்த சைடு ரைட் சைடு தான் நீ போடணும். நீ ஒன்று ரைட் சைடு போட்டு இன்னொன்று லெஃப்ட் சைடு போட்டினா அது தப்பாயிடும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், பி இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ரொம்ப நமக்கு ஈஸியான ஒரு ஃபார்முலா தான், ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant ஏ இன்ட்டு அட்ஜியே. வழக்கமாக நான் நிறைய சம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது அப்படியே இந்த இடத்துல கால்குலேஷன் போட்டிருக்கு. டிட்டர்மினன்ட் ஏ 2, அட்ஜியே கண்டுபிடிச்சாச்சு, ஏ இன்வர்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த சேம் வே யூ ஆர் கிவன் பி, ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் பி அட்ஸ் பி தென் பி இன்வர்ஸ். இப்போ என்ன பண்ணணும், ரெண்டு இந்த மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஏ இன்வர்ஸ் தென் சி வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு, தென் பி இன்வர்ஸ். இது எல்லாத்தையும் யூஸ்வலாக நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளேஷன் போடுற மெத்தட்லேயே தான் மல்டிப்ளை பண்ணி, அண்டு ஃபைனலி யூ ஆர் கெட்டிங் திஸ் எக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். 1/10 திஸ் 0 10 0 0 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. கொஸ்டின் நம்பர் 12 நம்ம இந்த மெத்தட்லேயே நீ வந்து ஃபாலோ பண்ணிருக்கலாம்.
ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம இந்த ப்ரீ மல்டிப்ளை போஸ்ட் மல்டிப்ளை போடுறோம் இல்லையா, அப்போது ஒன்று ரைட் சைடு போடுறப்போ அனதர் ஒன்னையும் ரைட் சைடு போட்டீங்கன்னா தான் கரெக்டாக வரும். தேங்க்யூ.